இந்த படம் அவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டியில் இருக்கிறது தெரியாமல் ஒரு கணக்கு போட முடியாதுல்ல. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் தெளிவாக அவர் பேசுகிறதெல்லாம் அவர் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு. படமும் நம்ம விசாரிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. இது தெரியல, அவர் சீக்கிரம் முடிச்சுட்டு ஏதோ ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறத சொல்கிறாங்க. கார்த்திக் சுப்புராஜ் ஒரு வேளை இங்கே வர்றதுக்கும் வந்து ரஜினி கொஞ்சம் ரைட்டுங்க பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா இதுலேயே வந்திருப்பாங்க. வந்து இந்த மழையில் மாட்டி சின்ன பண்ண மாதிரி இருப்பாங்க. நல்ல வேலையாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரஜினி ரூபத்தில் வந்து அவங்களை காப்பாற்றிருக்குன்னு தியானம் சொல்லி கொடுக்குறாரு போட்டுருக்கு. அங்கே தியானம் படிப்பதற்காக போனவங்க தான் ரம்யா பாண்டியன். அங்கே அவருக்கு தியானம் சொல்லி கொடுத்தவருக்கும் இவருக்கும் ஒரு காதல் உருவாகி ஒரு பண்டி ரம்யா பாண்டியன் உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராம் ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா பயங்கரமா வைரல் ஆகும். இப்போ அவங்களுடைய திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆமா, இது எப்படி காதல் திருமணம் எப்படி சார்? ஆமா, காதல் திருமணம் தான். அந்த காதல் உருவான இடமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடமா இருக்கு. இந்த ஸ்ரீ ஸ்ரீ சி ரவிசங்கர் இருக்கார் இல்லையா? ஆமா சார், அவர் பெரிய ஆன்மீகவாதி. அங்க அவர் தியானம் சொல்லி கொடுக்குறாரு போல் இருக்கு. அங்க தியானம் படிப்பதற்காக போனவங்க தான் ரம்யா பாண்டியன். அங்கே அவருக்கு தியானம் சொல்லி கொடுத்தவருக்கும் இவருக்கும் ஒரு காதல் உருவாகி ஒரு பஞ்சாப்பை சேர்ந்தவர் அவர். ஸோ அந்த திருமணம் வந்து இப்போ அடுத்த மாதம் நவம்பர் 8 ரிஷிகேஷில் நடக்குது. அப்போ வந்து இனிமேல் வந்து பஞ்சாப்லேருந்து தான் அவங்க ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் வர்றதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அருண் பாண்டியனுடைய ஃபேமிலியில், அருண் பாண்டியனுடைய சகோதரர் மகளோ, சகோதரர் மகளோ, மிகப்பெரிய ஃபேமிலி. அவங்க ஆரம்ப காலங்களில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட பேம்லெட் கொடுத்தேன், சத்யம் தியேட்டர்லலாம் வேலை செஞ்சேன் அப்படின்றாங்க. அவங்க அப்பா மறைவுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு தன்னெழுச்சியாக வந்தவங்க தான் அவங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருந்த அளவுக்கு இங்கே வாய்ப்புகள் பெருசாக இல்லை. அவங்க நினச்சிருந்தா இன்னும் கூட அவங்களுக்கு பெட்டரான வாய்ப்புகள்லாம் வந்திருக்கலாம். பட் என்னவோ அவங்களுக்கு அது ஒரு மாதிரி தடையாகவே இருந்துச்சு. நடுவில் அவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு அது பெரிய வைரலாக மாறி அதற்கப்புறம் அவங்களுக்கு படங்கள் கிடைத்தது தான். பான் தேவதையெல்லாம் ரொம்ப சிறப்பான படம் அவங்க பண்ணதில். ஜோக்கர் கூட ரொம்ப நல்ல படம். அதுக்கப்புறம் பிக் பாஸில் இன்னும் ஒரு பெரிய பேர் கிடைச்சிது. இப்போ ஒரு 2-3 படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவர் ஏதோ பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கார் பொழுது இந்த மாப்பிள்ளை. ஸோ அவரோட சேர்ந்து அவங்க அந்த அப்படி போயிடுவாங்க, ட்ராக் மாறும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ ரம்யா பாண்டியன் ஃபேன்ஸுக்கு எல்லாமே இது என்ன நல்ல செய்தியா என்ன செய்தியா கொண்டு போய் சேர்க்குறது? ரம்யா பாண்டியனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அவங்களுக்கு திருமணம் ஆவதே அவங்களுக்கு நல்ல செய்தி தானே. ஓகே சார், ஓகே சார், நல்ல நியூஸாக போயிட்டோம். சூர்யா அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எதிர்பார்த்த படம்லாம் ஓடிடியில் போயிட்டு சக்ஸஸ் ஆச்சு. ஏன் ஓடிடியில் ஹிட் கொடுக்குறீங்க, தேட்டரில் ஹிட்டே கொடுக்க மாட்டேங்கிற ஒரு கோபத்தில் இருக்காரு. எப்படி சார் வந்திருக்கு அந்த படம்? ரொம்ப மர்மமாகவே வச்சுருக்காங்க. கங்குவா வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ரொம்ப திட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் போடுற கால்குலேஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அப்போது இந்த படம் அவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சட்டியில் இருக்கிறது தெரியாமல் ஒரு கணக்கு போட முடியாதுல்ல. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் தெளிவாக அவர் பேசுகிறதெல்லாம் அவர் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு. படமும் நம்ம விசாரிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. பார்க்கலாம். அது சூர்யாவும் ரொம்ப அது மேலே அவ்வளவு ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சிஜிலாம் பார்க்கும்போது நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஆரம்ப காலத்தில் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சொன்னோடனே அதை நிறையா திருத்திட்டாங்க. ஆக்சுவலாக பத்திரிகைகள் வர்ற விமர்சனங்களை அப்படியே எடுத்து விஎஃப்எக்ஸுக்கு அனுப்பிச்சிருக்காரு. சிவா அனுப்பிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் எப்படி ரிவ்யூ பண்ணுறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதற்கப்புறம் வந்து நிறையா ரீஒர்க் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குதா? உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, இது ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி தனியாக இருக்கு அப்படின்னா இருக்குது. இல்லை, அந்த மாதிரி படங்களை தானங்க இன்றைக்கி விரும்புகிறாங்க. ரொம்ப ஃபேண்டஸியான ஒரு படமாக இருந்ததுன்னா பயங்கரமாக ரசிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு நிகழ்கால ஒரு சமகால படமும் இருக்குதுக்குள்ளே ஒரு கதையும் இருக்குது. பட் அதோட போர்ஷன் எவ்வளோன்னா ரொம்ப குறைவு. மேக்ஸிமம் இது தான் இருக்குது. ஸோ கிளைமாக்ஸில் ரெண்டுமா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. பார்ட் 2ல அண்ணன் தம்பிங்களாம் இருவரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுது. ஆமா, அது ஒன்று இருக்கு. கார்த்தி வந்து இதுல வில்லனாவே வராரு பார்ட் 2ல. ஓ, முதன் முறை வில்லன், முதன் முழு நீள வில்லனாவே வராரு அவரு.
எப்பவுமே வருவாங்க. அப்புறம் அவர் நல்லவராக இருப்பார், அண்ணனும் தம்பியும் கட்டி பிடிச்சிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் முழுக்க முழுக்க வில்லனாவே நின்று நடிக்கிறாரு செகண்ட் பார்ட்ல. ஸோ அப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படத்துக்கு. இப்போ சூர்யாவுடைய அடுத்த படம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. கார்த்திக் சுப்ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஹீரோக்கு ஈக்குவலாக அவருக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த படம் எப்படி சிறப்பு இருக்கு? அதுதான் கிட்டத்தட்ட அவருடைய சூர்யா போர்ஷன் எல்லாமே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத அவர் தனியாக எடுத்துகிட்டு இருக்காரு. இது இல்லாமல் சூர்யாவோடு ஏதோ காசியில் ஒரு போர்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு மட்டும் சூர்யா போக வேண்டியிருக்கும். பாக்கி மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டாங்க. அது எப்போ சார் ரிலீஸ் ஆகலாம், அது எப்போ எதிர்பார்க்கலாம்? அது தெரியல. அவர் சீக்கிரம் முடிச்சுட்டு ஏதோ ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க கார்த்திக் சுப்புராஜ். ஒருவேளை இங்கே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது ஆர்ஜே பாலாஜி எப்படி சார் நடுவில் உள்ள அந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு காம்பினேஷனு, திடீர்னு ட்விட்டர்லலாம் அப்போலாம் வைரல் ஆச்சு, நான் கூட நம்பலை, என்னையா இஷ்டத்துக்கு அடிச்சு வர்றேன், இது வந்து எப்படி பாசிபிலிட்டி ஆச்சு இருக்கட்டும்? இல்லைங்க, ஒரு படம் நீங்கள் ஒரு உருவாக்கி ஒரு படத்தை இயக்கி அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுனாலே அதற்கப்புறம் பெரிய நடிகரால் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். அந்த ஒரு படம் உங்களுக்கு ஒரு பெரிய சாவியாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து அவர் விஜயை பார்த்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. விஜய் வந்து ஆல்மோஸ்ட் நான் சினிமா விட்டு போகிறேன், இப்போ எங்கே நம்ம பண்ணுறதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதே கதையை தான் ஒரு சூர்யாவுக்கு சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு சூர்யா ரொம்ப நல்லாயிருக்கு, இமீடியட்டாக போகலான்னு சொல்லிட்டு அது அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்னென்னா சூர்யாவுக்கு இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டோம், இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் இழப்பு வருது. ஸோ அப்போ இவ்வளோ நாள் சும்மா இருந்ததுக்கு மழை மழை நடுவில் வாடி வாசலுக்குள்ளே ஒரு ரெண்டு படம் பண்ணிடுவோம்னு நினைக்கிறார். அதுதான் அந்த ஓட்டம். அவர் ஹிந்தி சொந்தமாக தயாரித்த திரைப்படங்கள் கூட பெரிய லாஸ், அதனால் அவருக்கும் இயக்குனருக்கும் சில பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. உண்மைதானே ஹிந்தியில் எடுத்தாங்களே சார் அவரோட சூர்யா ஃபேமிலி எடுத்ததா? ஆமாம், பட் அது தெரியல. ஆனால் இவரே ஹிந்தியில் ஒரு படம் நடிப்பதாக சொல்லப்பட்டு அது நடுவில் ட்ராப் ஆனதான்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் ஹிந்திலேயும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது அவருக்கு, பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அப்போ நீங்கள் ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி சூர்யா ஃபேன்ஸுக்கு கங்குவா ஒரு பெரிய ட்ரீட்டு கொடுக்கும்? நிச்சயமாக கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். குறிப்பாக எல்லாருமே கேட்குறது இதுதான் சார், கங்குவா தேதி கடைசி நேரத்தில் மாற்றம் வராதுல்ல சார்? வரவே வராது. ஏன்னா இப்போ இந்த இதுவே வந்து ரஜினி கொஞ்சம் ரைட்டுங்க பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா இதுலேயே வந்திருப்பாங்க, வந்து இந்த மழையில் மாட்டிச்சுன்னா பண்ணுமா இருப்பாங்க. நல்ல வேலையாக அவங்களுக்கே ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரஜினி ரூபத்தில் வந்து அவங்கள காப்பாற்றிருக்குன்னு நினைக்கிறேன்னா. இப்போ நவம்பர் 14th அப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டான டைமாக இருக்குது இந்தியா முழுக்க அவங்களுக்கு. இதே இந்த படம் வரும்பொழுது பெரிய படங்கள் எதுவும் இந்தியில் வராமல் இருந்ததுன்னா இவங்க தப்பிச்சாங்க. ஸோ அப்படிலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு இது கொடுக்கணும், ஏன்னா அவங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், சூர்யாவுக்கே வந்து இப்போ சென்னைக்கு எப்போ சார் வருவார்? அங்கே தான் ஃபுல்லாக மும்பையில் தானே? தெரியலங்க, இப்போ எல்லாருமே இப்போ மும்பையில் தங்குறாங்க. அது என்னென்ன இப்போ ஜெயம் ரவி பாருங்கள், அவர் மும்பை ஏர்போர்ட்டில் நின்று வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இவரை பார்த்தா நேற்று அங்கே நின்று ஃபோட்டோ செஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதற்கு அப்படி என்ன அங்கே போய் இவங்க சாதிக்க? இங்கே நிறைய தேவைகள் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு ஹீரோக்கள் இல்லாமல் தவியாக தவிக்கிறாங்க. நம்ம வளர்த்து விட்ட இண்டஸ்ட்ரி நம்ம இங்கே பண்ணுவோம் அப்படிலாம் நினைக்காம எல்லாமே அங்கே ஓடனா இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஃபைனல் க்வெஸ்சன் சார், இந்த தீபாவளிக்கு என்னென்ன படங்கள்லாம் வந்து வரப்போகுது? அதான் இப்போ தீபாவளிக்கு சொல்லியிருக்கோமே அமரன், அமரன் ஒன்று, இவர் நெல்சன் படம் ஒன்று, கவின் ஒன்று, அந்த படம் ஒன்று, அப்புறம் ஜெயமரவி படம் பிரதர். இதுக்கு மூணு வர்றது கன்ஃபார்ம்ல சார்? ஆமாம், தள்ளி போகிறது கிடையாது. இல்லை இல்லை, மூணுமே கன்ஃபார்ம் ஆகும், மூணுமே கன்ஃபார்ம். இப்போ இந்த மூணு படத்துக்கும் தியேட்டர் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் கடைசி. நிச்சயமாக அந்த அமரனுக்கு கொஞ்சம் நிறைய கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஆமாம், மற்றதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னாரு. சும்மா உங்களோட இதில் சொல்லுங்கள், மூணுத்தில் எது 1, 2, 3 வரும் நீங்கள் சும்மா அப்படி எதிர்பார்க்குறீங்க லைட்டாக? எதிர்பார்ப்புக்குரிய படமாக அமரன் இருக்குது. ஓகே சார், நீங்கள் ஸ்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா கவினை விட ஜெயம் ரவி ஒரு படி மேலே தான் இருக்கார், அது ரெண்டாவது இடத்துல இருக்குது. மூணாவது இடத்துல தான் கவின் இருக்கார். சரி, ஓகே சார், நன்றி சார். திரும்பவும் வந்து அடுத்த புதிய அப்டேட் அமரனை பற்றியோ இல்லை சூர்யா படங்களை பற்றியோ வந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நிச்சயமாக, நன்றி.